ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க உதய். இது உலகம் நிகழ்ச்சி. இந்த வாரம் உலகம் முழுக்க நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க. நிகழ்தோறும் மாலை 6 மணிக்கு. 60 ஆண்டுகளில் 2000 விமானங்களை விழுங்கிய மர்ம பகுதி பத்தி தெரியுமா? மேற்கு அமெரிக்காவில் இருக்கிற நெவாடா முக்கோணம்னு சொல்லப்படுற பகுதி கடந்த 60 வருஷத்துல 2000க்கும் அதிகமான விமானங்களை விழுங்கியிருக்காம். இந்த அதிர்ச்சி தகவல் இப்ப வெளியாயிருக்கு. இந்த பகுதிக்கு விமானங்களின் கல்லறைன்னு கூட போயிட்டு இருக்காம். ஒருவேளை இந்த பகுதிக்கு விமானத்துல போறதா இருந்தா கொஞ்சம் கவனமாவே இருங்க. நீங்க நிக்கிற இடத்துல மழை பெய்யாம உங்க கண்ணு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல மழை பெய்யறத உங்க முன்னாடி என்ன நீங்க பாத்துருக்கீங்களா? இதோ இந்த வீடியோல பாருங்க. மருத்துவ உபகரணங்களை பயன்படுத்தினால 900 அப்பாவிகள் உயிர் போயிருக்கு. இப்பொழுது அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கு. அமெரிக்காவின் பிரபல நிறுவனமான மருத்துவ உபகரணம் தயாரிக்கும் நிறுவனம் மெட்டாக், இதோட மருத்துவ கருவிகள்னால இதுவரைக்கும் 900க்கும் அதிகமான உயிர்கள் போயிருக்காம். இதனால 25,000 பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். ஆனாலும் இந்த விஷயத்த வெளியில தெரியாம மூடி மறைச்சிடுச்சு இந்த நிறுவனம். இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, இந்த பண்ணதுக்கு ஆதாரம் இல்லைன்னு இந்த வழக்கு அப்படியே முடிக்கப்பட்டதுதான். ஒரே ஒருத்தர் 47,000 ஹெக்டேர் காட்டை கொளுத்தி சாம்பலாக்கியிருக்காரு. எங்க தெரியுமா? 800 தீயணைப்பு வீரர்கள் சேர்ந்து 8 நாட்களில் போராடி அணைக்கப்பட்ட தீ, $8.2 மில்லியன் அளவுக்கு இழப்பு ஏற்படுத்தின தீ விபத்துக்கு காரணம் ஒரு நபர். ஆமாம், ஒரே நபர் தான். நீங்க நம்புவீங்களா? அவரோட குழந்தை அறிவித்த நிகழ்ச்சிக்காக அவர் நிகழ்த்தின துப்பாக்கி வேடிக்கை தான் இத்தனைக்கும் காரணமா? இதனால் உயிரிழப்பு ஏற்படாததுனால $2,00,000 அபராதம் மட்டும் விதிக்கப்பட்டு அவரு விடுவிக்கப்பட்டிருக்காரு. ஒரே கடிதத்தில் உலக ஃபேமஸ் ஆன ஒரு திருடன், ஹலோ பாஸ், நான் தான் உங்க லேப்டாப்பை திருடன் பேசுறேன், உங்ககிட்ட லேப்டாப் திருடனதுக்கு வருதுறேன் அப்படின்னு ஒரு கடிதத்தை பார்க்கும் போது யாருக்குதான் சுவாரஸ்யமா இருக்காது? ஒரே நாள்ல உலக ஃபேமஸ் ஆயிட்டாரு. இங்கிலாந்து சேர்ந்த ஒரு நபர் பல்கலைக்கழகமானவர். அவர் ப்ராஜெக்ட் ஒர்க் சம்பந்தமாக நிறைய சேகரித்து வைத்திருந்த ஃபைல் அடங்கிய லேப்டாப் திடீரென ஒரு நாள் களவு போய்விட்டது. ஓரிரு நாளில் அவருக்கு ஒரு மெயில் வந்தது. அதில் தான் தான் செய்த தவறை மன்னித்து விடும்படியும் உங்கள் ஃபைல்களை திருப்பி அனுப்புவதாகவும் திருடன் கேட்டுக் கொண்டுள்ளார். 2.0 பட பாணியில் கொத்து கொத்தாக மடிந்து விழுந்த சிட்டுக்குருவிகள் எங்க தெரியுமா?
நெதர்லாந்து நாட்டின் ஹேக் நகரில் 5G தொழில்நுட்ப சோதனை ஒன்று நடத்தப்பட்டது. அந்த சமயத்தில் அந்த பகுதியில் இருந்த குருவிகள் தொடர்ந்து கொத்து கொத்தாக மடித்து இறந்து விழுந்தன. கதிர்வீச்சு தாக்கம் அதிகரித்ததால் இந்த நிகழ்வு நடந்துள்ளது. இந்த தொழில்நுட்பமானது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு கதிர்வீச்சினை வெளியிடுமா? அட்டகாசமான 6 செய்திகளை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சிறப்பு பகுதியில பார்க்க போறது யூடியூப் மூலமா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற 7 சிறுவனை பற்றி. ஃபோர்ப்ஸ் பத்திரிகையை பெயர் வெளியிட்டு பாராட்டின இவர் பேரு ரேயான். 7 இந்த சிறுவன் தான் உலகின் அதிக அளவு யூடியூப் மூலமா சம்பாதிக்கும் யூடியூபர். இவனோட சம்பாத்தியம் எவ்வளவு தெரியுமா? 1 154 கோடி ரூபாய், மாசம் 12 கோடி ரூபாய். இவனோட சேனல் தொடங்கி 4 ஆகுது. 17 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான் இந்த பையன். விளையாட்டு பொருட்கள் பற்றிய ரிவ்யூ வழங்கும் சேனலை இவன் நடத்தி வருகிறான். இவனது ரிவ்யூ பார்த்துட்டு இந்த பொருட்கள் அதிக அளவு விற்பனை ஆகிறதாம். வால்மார்ட் எனும் நிறுவனம் இவனுக்காக ரேயான் வேர்ல்ட் என்ற தனிப்பிரிவையே வைத்துள்ளது. இன்னைக்கு தகவல் அவ்வளவுதான். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரையை உங்களிடம் எழுதி விடைபெறுவது நான் உதய்.